ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரகார் குசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மணத்தக்காளி வற்றல் வெண்டைக்காய் காரக்குழம்பு. காரக்குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காய் 1/2 kg எடுத்திருக்கேன். மணத்தக்காளி வற்றல் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் 2, தக்காளி 3, புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச பொடி நான் எடுத்திருக்கேன். உப்பு கல்லுப்பு தேவையான அளவுக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் எடுத்திருக்கேனா. தேங்காயை சீரகம் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வெண்டைக்காயை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மணத்தக்காளி வற்றலையும் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து, தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதே கலவையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஊற வச்சுருக்க புளிக்கரைசலை எடுத்து அதில் ஊற்றிடலாம். புளிக்கரைசலில் கொஞ்ச நேரம் வெண்டைக்காய் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு பொடியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை எடுத்து அதில் சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். குழம்பு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி வற்றல் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.